ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா நெத்திலி மீன் குழம்பு பார்க்க போகிறோம். அதுக்கு வந்து அரை கிலோ நெத்திலி மீன் எடுத்துருக்கோம். உப்பு, மஞ்சத்தூள், மிளகாத்தூள் எடுத்து கலக்கி வச்சுருங்க, அரை மணி நேரம் ஆகட்டும். ஒரு பேன் எடுத்துக்கலாம், எண்ணெய் ஊற்றிக்கோங்க. கொஞ்சம் சின்னாங்க எடுத்துக்கோங்க, வணக்கிக்குங்க. கொஞ்சம் பூண்டு எடுத்துக்கலாம், நல்லா வணக்கிக்குங்க. ரெண்டு நல்லா வணக்கலாம். கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுக்கலாம், அதுவும் வணக்கிக்கலாம். நெக்ஸ்ட்டு ரெண்டு தக்காளி ஆட் பண்ணிக்கலாம், அதுவும் நல்லா வணக்கிக்கலாம். தக்காளி வணங்கியாச்சு, இப்போ ரெண்டு ஸ்பூன் மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். ரெண்டு ஸ்பூன் மல்லித்தூள் ஆட் பண்ணிக்கலாம். இதைய நல்லா ஆற வச்சுக்கலாம். ஆற வச்சோடனே நல்லா மிக்சியில் போட்டு அரைச்சிக்கோங்க. இப்போ வடச்சட்டி வச்சுக்கலாம், அதில் 3 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். கொஞ்சம் கடுகு போட்டுக்கலாம். கடுகு பொரிஞ்சோடனே வெந்தயம் கொஞ்சம் போட்டுக்கலாம். கொஞ்சம் பூண்டு போட்டுக்கலாம். இப்போ கொஞ்சம் வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா வணக்கிக்கோங்க. ரெண்டும் நல்லா வணங்கிருச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்சத ஆட் பண்ணிக்கலாம். அதையும் சேர்த்து நல்லா வணக்கிக்கோங்க. இப்போ குழம்பு தேவையான தண்ணி ஊற்றிக்கலாம். கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து கொஞ்சம் புளி தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இதுவும் நல்லா கொஞ்சம் கொதிக்கட்டும். இப்போ குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். அடுத்து மீன் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். மீன் போட்டு 5 நிமிஷம் ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நல்லா மீன் வெந்துருச்சு. கண்டி வச்சு உரம் கலக்காதீங்க, மீன் உடஞ்சிரும். அழகா ஃப்ரெண்ட்ஸ், மீன் குழம்பு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. சூடான சாப்பாடில் மீன் குழம்பு ஊற்றி சாப்பிட்லாம், டேஸ்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.